நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட ரொம்பவும் கேவலமான முறையில் ஒரு மேட்ச்சை தோற்றுருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஆன லக்னோ டீம் ரொம்பவும் மோசமாக பேட்டிங் ஆடி அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் ரொம்ப சூப்பராக பேட்டிங் ஆடி அந்த மேட்ச் ரொம்பவும் சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஓனர் கே எல் கிட்ட கேப்டன் கே எல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ ஏன்பா சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகணும் அந்த டீமோட ஓனர் அந்த கேப்டன் கிட்ட தானே பேச போறாரு அவருடைய டீமோட கேப்டன் அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் அந்த வீடியோ பார்த்தவங்களா இருந்தா அந்த என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் கேமரா முன்னாடியே நின்று இப்படி வெட்ட வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கேப்டன் அதுவும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கு அந்த கேப்டனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் பதறிட்டு இருக்காரு அவரை வந்து அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியாம நின்றுட்டு இருக்காரு இந்த மாதிரி கேமராக்கு முன்னாடி ஒரு கேப்டனா இவர் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ ஜெயின்ஸ் ஓனரை நிறைய பேரும் இந்த இடத்துல விமர்சிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த ரெண்டு வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து பார்த்தோம்னா பேன் பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்துல எம்எஸ் தோனி புனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படிங்கிற டீம்ல விளையாடிக்கிட்டு இருந்தாரு அவரும் அப்ப தோனியை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில சம்பவங்கள்ல கேள்வி கேட்டதாகவும் அதற்கு தோனிக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் அதுக்காக தான் தோனியை கேப்டன்சியில இருந்து தூக்கிட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டன் ஆக்குனதாகவும் அப்போ செய்திகள் வந்துட்டு இருந்தது அதுக்கும் மேல ஒரு படி போயிட்டு தோனியை அவர் தரை தரைக்குறைவா நடத்தினதாகவும் அப்ப நியூஸஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இருந்தது இப்போ கே எல் ராகுல இவர் இந்த மாதிரி நடத்தினதை பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே தோனிக்கு சப்போர்ட் பண்ற விதத்திலையும் கே ராகுல்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்திலையும் கேஎல் ராகுல் நீங்க வேணா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துருங்க எங்க டீமுக்கு விக்கெட் கீப்பர் கம் இருபது ஓவர் நீங்க எந்த பொசிஷன்ல பேட்டிங் கேட்டாலும் உங்களுக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சில முன்னணி வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க என்னதான் ஒரு ஐபிஎல் டீமோட ஓனரா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கேப்டனுக்கு கேள்வி கேட்கிற தகுதி இருக்கு அதையும் தாண்டி இப்படி கேமரா முன்னாடி வெட்ட வெளிச்சத்துல நீங்க இப்படி கேட்கறது அந்த டீமுக்கும் சரி அந்த டீமோட ஃபேன்ஸ்க்குமே சரி ஒரு தொய்வான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் நீங்க இப்படி கேமராக்கு முன்னாடி முன்னாடி பண்ணாம தனிப்பட்ட முறையில் திரைக்கு பின்னாடி நீங்க பண்ணி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இந்த இடத்துல அந்த ஓனருடைய செயல்பாடு ரொம்ப தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கே எல் ராகுல் ஒரு நல்ல பிளேயரா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல லக்னோ டீமுக்காக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு லக்னோ டீம் புது டீமா உள்ள வந்திருந்தாலுமே இருந்தாங்க கேம்ல வெற்றியும் தோல்வியும் பார்ட் ஆஃப் கேம் அதாவது வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு அடுத்த கேமுக்காக நம்மளை தயார்படுத்திக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது புரியாம எந்த ஒரு அணி செயல்பட்டாலும் அந்த அணியால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது லாங் டேர்ம்க்கு அப்படிங்கறது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்துல ராகுல் அவர் அவருடைய டீமுக்காக ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு கேப்டனாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி இந்த சீசன் ஸ்டார்டிங் பேட்டிங் ரொம்ப நல்லா அந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஓனரான சஞ்சீவ் அவர்களே அந்த டீமை விட்டாலே போதும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரியாக இருக்கு இது கண்டிப்பா நீங்க கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உங்க டீமுக்கும் நல்லது கிரிக்கெட்டுக்கும் நல்லது ஐபிஎலுக்கும் நல்லது அப்படின்றது நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க கே எல் ராகுலோட அந்த ஓனர் இப்படி பேசிய ஒரு விஷயம் இப்ப பூதாகரம் மா வெடிச்சிருக்குங்கிறதை விட வேற என்னங்க சொல்ல